வணக்கம் வணக்கம் சொல்லுங்களா. திஸ் இஸ் பாபா பாஸ்கர். பயணம் எங்கன்னு தெரியுமா? வெள்ளையங்கிரியை நோக்கி. சிவராத்திரி, அதனால எங்க அப்பன் சிவனை பாக்கிறதுக்காக நானு சில சிவ தொண்டர்கள், சில சிவ துரோகர்கள், சில சிவ புரோகர்கள் எல்லாமே போயிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கள் ஐயா ஆர்ட் டைரக்டர் கிரண் அவர்கள். வாழ்க வாழ்க ஐயா. அரபிக் குத்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ஐயா. பித்தா பித்தா அது ஐயா, அவர் தான் வந்து ஆர்ட் டைரக்டர், கலை இயக்குனர், பீஸ்ட் படத்தோட கலை இயக்குனரோட பயணம். ஓகே, பின்னாடி எங்க மல்டி மில்லியனர் அம்பானிக்கு அப்புறமா இவரை தான் பேசுறாங்க ஐயா, லிங்கேஷ் அம்பானி. ஐயா வணக்கம். அதுக்கப்புறம் எங்கள் ஜிம் அசோசியேஷன் ஓனர் திரு ராஜேஷ் அவர்கள், அமர்ச்சிவாதன். அதே மாதிரி என்னோட மனைவியின் மூத்த ரத்தம், மூத்த ரத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பயணத்தை மேற்கொள்றோம். இங்கன்னா எங்க அப்பன் சிவனை பார்க்க போயிட்டு இருக்கோம் வெள்ளையங்கிரிக்கு. சுவாரஸ்யமான விஷயங்களை சமயம் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, ஸ்டில் தென் வெயிட். இப்போ வந்து வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் இருக்கிறோம். என்னோட சேர்ந்து சிவபக்தர்கள், சிவர் பக்தர்கள் நிறைய படி காணுமா, எல்லா மாதிரியும் வந்து இருக்குதுங்க. சிவனை நோக்கி பயணிக்கிறோம். சம்போ மகாதேவா, ஓம் நம சிவாய சிவாய. அதாவது சிவராத்திரினால ஈஷா கீழே, வெள்ளையங்கிரி கீழே தான் வந்து ஈஷா மையம் இருக்கு. அதுல வந்து பெரிய விமர்சையா நடத்துவாங்க அந்த சிவராத்திரிய. அதனால எங்களை வந்து மேலெல்லாம் போகக்கூடாது. சிவராத்திரிக்கு வந்து கூட்டம் நிறைய இருக்கு, பார்க்கிங்லாம் இல்லை. அதனால வந்து மேலே போகாதீங்கன்னு சொல்லி காரை இங்கேயே பிளாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பனை தேடி நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். நல்ல நல்ல விஷயங்களோட வந்து நெக்ஸ்ட் பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவிட உங்களிடம் விரைப்பெறுவது உங்கள் அன்பு நண்பன் பாபா பாஸ்கர் அண்ட் டியரன் ராஜேஷ். ரொம்ப முக்கியம், நம சிவாய சொல்லுங்கயா. ஓம் நம சிவாய. வணக்கம். நம சிவாய சிவாய நம. அதாவது சிவன் தொண்டர்கள் அனைவரும் வந்து ஆட்டோவில் ஏறிக்கொண்டு ஐயா வந்து வெள்ளங்கிரி ஐயாவை பார்க்க நாங்க வந்து மலைப்பயணம் தொடங்கிட்டோம். உங்களோட ஆசீர்வாதத்துல ஐயா, ஐயா தெரியல அல்லது பித்தா பித்தா தேகமல்ல. அதாவது எங்களை நல்லபடியா உங்க ஆசீர்வாதத்தோட நாங்க வந்து ஐயாவை பார்க்க போறோம். நாங்க மட்டும் நல்லா இருக்கணும் வேண்டிக்க மாட்டோம், நீங்களும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறோம் எல்லாருமே. இப்ப பாருங்க, பெரிய சிவன் தொண்டர் இவர் தான், எங்களோட அரநாதர், குருநாதர், வெக்க வேற குருநாதர் இருக்கு. அதாவது இவர் வந்து குருநாதர் துணைநாதர், குருசாமி பின்னாடி இருக்காரு, முக்கியமான குருசாமி வந்து உள்ள இருக்காரு ஐயா. அதை பாருங்க ஐயா, பாக்குறேன் பாருங்க. அதாவது லிங்கம், லிங்கம் அம்பானி முன்னாடி உக்காந்து இருக்காரு. இந்த பிளைட்டோட ஓனரே அவர் தான். எல்லா பிளைட்ல பயணிச்சிருக்கோம். தனியான ஒரு பிளைட் மலையில ஸ்ட்ரெயிட்டா இறங்கிடுவோம். மக்களே, உங்களோட ஆதரவு எப்பவுமே இருக்கும். வாட்ச் பண்ணுங்க, அடுத்த பதிவோட பயணம் தொடரும். பாத்தீங்கன்னா பைக்ல வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் வரணும்னு சொல்லிருக்காங்க. ஒரு குடும்பமே வராங்க. பாருங்க ஐயா, உங்க பேர் என்ன? பாத்தியா, அவர் பேர் காந்தியா ஐயா. மெதுவா வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. அழகான குழந்தைங்க, அழகா இருக்காங்க, நல்லபடியா வாங்க. அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க. இல்லடி தங்கம், நாங்கடி தங்கம், இல்லடி தங்கம். அம்மா, என் செல்ல குட்டி மாதிரி. ஐயா ஐயா, நீ கிட்ட வராது, நீ கிட்ட வராது. அதுக்கு உன்னை பார்த்தா குரங்கு பயப்படும். ஒழுங்கா தூக்கி வச்சிரு. இந்தாடி தங்கம், இந்தாடி தங்கம். ஏய் ஏய், அதுதான் வேணான்றது தப்பு. ராமா இந்த ராமா. வெள்ளையங்கிரி அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். அதாவது என்னோட நண்பர்கள் எல்லாம் பார்த்தேன், பார்த்து பல வருஷமாச்சு. அவங்க எல்லாருக்கும் நல்லா நல்லா விசாரிச்சு, அவங்க எல்லாருக்கும் பண்ணு
அதாவது இந்த பையன் எங்க அவன் லிங்கம் அம்பா நீங்க வாங்க. இவர் வந்து என்னது ஆரஞ்சு பழம்னு ஒரு லெமனை வாங்கிட்டு வந்தான். குரங்கு கூத்தா குரங்கு கூட சாப்பிட மாட்டேது அந்த அளவுக்கு இவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்தோம், ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னான். இங்க பாருங்க லெமனோட சின்னதா இருக்குது. இது பேர் ஆரஞ்சு பழமா கேட்டா இதுதான் ஒரிஜினலா எப்படிலாம் போய் சொன்னான் பாருங்க. அந்த பாருங்க அந்த அவன் பேர் தான் லிங்கம் அம்பானியா. இங்க பாரு முதல் பயணம் தொடருது. எங்க லிங்கேஷ் அம்பானியோட எப்படி எப்படி காட்டுவாசியமா இருக்கிறாங்க. சிவன் பக்தர், அதாவது சிவனுக்காக தன் கண்ணையும் தன் உடல் உறுப்பு அனைத்தையும் தரத்துக்கு ரெடியா இருக்க ஒரே ஜீவன். நம சிவாயன் சொல்லுங்க. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நம சிவாய. மக்களே மக்களே, நீங்க பாக்க போறது மிகவும் ஆபத்தான விலங்கு. இங்க பாருங்க, தந்தம் இல்லாத ஒரு யானையை நாம பாக்குறோம். இது வந்து உலகத்துல எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. இன்னொரு கீரி புள்ளிய பாக்குறீங்களா? இங்க பாருங்க, ஒரு வயசான சிங்கம் ஒண்ணு மஞ்ச கலர் பனியன் போட்டு அங்கங்க உக்காந்து வருது. அத பாருங்க, இங்க பாருங்க, இந்த காட்டோட சிங்கம். ஆனா என்னன்னா வயசாயிடுச்சு அந்த சிங்கத்துக்கு, அதெல்லாம் நடக்க முடியல. நம சிவா, எல்லாம் சிவமயம். எங்க சிவன் தொண்டர்கள் எல்லாமே பஸ்ட் மலையை வெற்றிகரமாக ஏறி வெள்ளப்பிள்ளையாரு கும்பிட்டுட்டு மிக வெற்றிகரமாக அடுத்த மலையை நோக்கி பயணிக்கிறோம். இறைவனோட ஆசீர்வாதத்தில் கூடிய சீக்கிரத்தில் போய் சேர்ந்துருவோம். நன்றி, உங்களோட ஆசீர்வாதமும் இருக்கும். எல்லாம் சிவமயம். சிவன் பக்தர் மாதிரி சிவன் பழம் மாதிரி இருக்கிறார். அவ்வளவு ஹாப்பியா இருக்கு அவனை பாக்குறதுக்கு. பாட்டுல பாத்து சிவாயா அழகா இருக்கான். அவ்வளவுதான் ஐயா, எத்தனை வெயிட் வந்தாலும் அவனுக்கு சூப்பர். கொஞ்சம் எங்க ஐயாக்கு சொல்லுங்க எத்தனை.
ஐயா ரொம்ப பாடி டேமேஜ் ஆயிருக்கு கொஞ்சம், என்ன ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. அவர் பொறுப்பு அப்படியே இப்படியே போன போதும், முதலாளி உங்களுக்கு முன்னாடி போய் பாத்தீங்களா என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் பத்தல. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. ஐயா நம்ம பேர் செல்வராஜ். செல்வராஜ் சிங்கம், அதாவது இந்த காட்டோட சிங்கம் ஐயா தான் செல்வராஜ். ஐயா எத்தனை கிலோ ஐயா இது? 25 கிலோ தூக்கிட்டு அப்பங்கிட்ட போயிட்டு இருக்காரு. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லே. பாடி வெயிட் 50 கிலோ தான். மிஸ்டி பட்டர் போட்டு வேற லெவல். வேற லெவல். என்ன வயசு ஐயா உங்களுக்கு? நமக்கு 35. தெரியல தல. 35 தான். அச்சா தல. நான் சொல்ல முடியல. மிஸ்டி வெச்சு கரெக்ட் பண்ணுங்க சிக்க தல. நீ அங்கேயே இருப்ப தல. ஹெல்ப் பண்ணடா தல. போயிருமா? இல்ல சும்மா தான் கேட்டேன். குத்துட்டு வர போட்டு நல்லா இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு தூக்கி வேற லெவல் தூக்குறா. சார் எங்க ஆத்தா பத்தியா யாருக்கும் கை கொடுக்காம இருக்கிறான் பாருங்க. அதுக்கே அவங்களுக்கு பெரிய ஓப்பன். இவங்கதான் தெய்வம், அதாவது நான் கண்ணில் பார்த்த முதல் தெய்வம் அவங்க எல்லாம் சிவமயம் சொல்லுங்களா. பார்த்தீங்கன்னா அதுதான் பாம்பாட்டி சுனை. அதாவது இந்த ரெண்டு மலை ஏறி இருக்கும், இதில் வந்து இங்கே தான் தண்ணி ஒரு இடத்துல கிடைக்கும். இந்த இடத்துல பிடிச்சிட்டு போனால் தான் திருப்பியும் நாலு மலை கழித்து கைத்தட்டி சுனைன்னு ஒன்று வருது, அங்கே தான் தண்ணி கிடைக்கும். அது வரைக்கும் சிவன் எங்களை வந்து பார்த்தியா இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வருது. ஐயா யார் இது? ராமா. ராமா ராமா பாஸ் பண்ணக்கூடாதுங்க. ராமா ராமா வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து தவம் பயணத்தில் இடம் போல இருக்கு. அவர் தியானம் செஞ்ச இடம், அதனால இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்றாங்க. பாருங்க ஐயா வந்து தவம் இருந்த இடம். அதாவது இந்த மலையில ஏற ஏற நம்ம உடம்புல இருக்க எல்லா சக்கரங்களும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த சக்கரம் வேலை செய்யறதுனால நம்மளுக்குள்ள பெரிய சக்தி கிடைக்குது. அந்த சக்தியோட அபார விஷயத்தை நான் வாயால் சொன்னால் புரியாது, அது அனுபவிச்சா தான் தெரியும். நீங்களும் வாங்க ஐயாவை பார்க்க. வேற லெவல் மலை. எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவமயம். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. வணக்கம் சொல்லுங்களா. அதாவது ஒரு விஷயம், ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருப்பாங்க, சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்று. அந்த பழமொழியோட அர்த்தம் இன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலாக கீழே போகும்போது எல்லாரும் வந்து இந்த மூங்கில் கொம்பை காசு குத்து வாங்கியிருந்தாங்க. நம்ம சிவன் இருக்காரு அப்பனை நோக்கி மேலே பயணிக்கலாம்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது. பட் இப்போ தான் தெரிந்தது இந்த மூங்கில் குச்சியோட அருமை, பெருமை, தரம் எல்லாம் இப்போ தான் தெரிஞ்சது. ஏன்னா மலை இப்படி இருக்கு செல்லும், இப்படி ஏற முடியாது. இவர் தயவு இல்லாமல் இவர் தான் வந்து இப்போது நம்ம வெள்ளங்கிரி சிவனா எங்க கூட இருந்து எங்களை மேலே ஏத்துறதுக்கு இந்த மூங்கில் கொம்பு அவ்வளோ உதவுது. இந்த கொம்புக்கு பெரிய நன்றி. நன்றி செல்லாம். அதாவது என் குடிமையினர்கள் எல்லாம் வராறீர்களா என்று தேடி தேடி பார்க்கிறேன். அவங்க எல்லாம் குடிப்பாங்க, ஆனா ஏற மட்டும் மாட்டாங்க. அதாவது தேடினாலும் கிடைக்காதுன்ற மாதிரி என் கூட வந்த சிவன் பக்தர்கள் யாருமே தென்படவில்லை. எங்க என்று கேட்டால் ஒரு சிவன் தொண்டன் சொல்லியான் அவர்கள் எல்லாம் தேநீர் அருந்துகிறார்கள் என்று. இந்த சமயத்து தேநீர் முக்கியமா?
மேல பாருங்க எங்க நிக்கணும், இருட்டிக்கின்னு வருது. இன்னும் என் கூட வந்த ஆறு பாடிங்க ஆளை காணும், எங்க தேன போய் தேட. இதுக்கப்புறம் ஐயா தான், ஐயனை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம ஐயா சிவன் வந்து காட்சி அளிப்பார்னு பெரிய நம்பிக்கையோட பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம். அவர் கண்டிப்பா காட்சி அளிப்பாரு. இந்த நாள் அவரை நோக்கி ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம முடிப்போம். சம்போ மகாதேவா, எல்லாம் சிவமே. ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ.